ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் கலம். இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சிக்காக ட்ரீட்மெண்ட் போகும்போது 21 டேஸ் டேப்லெட்டான ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸை டாக்டர்ஸ் ஏன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கும்போது ப்ரெக்னென்ட்டாக முடியுமா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 21 டேஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், அதாவது கருத்தடை மாத்திரை. இர்ரெகுலர் பீரியட் சைக்கிள் PCOS இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் இந்த டேப்லெட்டை 3 மந்த்ஸுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த டேப்லெட்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டஜோன் அண்ட் ப்ரொஜெஸ்டோன் ஹார்மோன்ஸ். இந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கும்போது பீரியட் சைக்கிள் ரெகுலர் ஆகும். அண்ட் PCOSனால் ஏற்படக்கூடிய முகப்பரு, அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் க்ரோத், இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். அதே போல் நீர்க்கட்டியோட வீரியத்தையும் குறைக்கும். ப்ரெக்னென்சிக்காக ட்ரீட்மெண்ட் போகும்போது எதுக்காக இந்த 21 டே டேப்லெட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கும்போது ப்ரெக்னென்ட்டாக முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. இந்த 21 டேஸ் டேப்லெட்ஸ் வந்து கருத்தடை மாத்திரை, அதாவது இந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கும்போது ப்ரெக்னென்ட்டாக முடியாது. இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கரு உருவாக விடாமல் எப்படி தடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓவுலேஷனை நடக்க விடாது. அதாவது ஒவ்வொரு மாதமும் ஓவரியில் இருந்து எக்கு ரிலீஸ் ஆகும். அந்த எக்கோட ஸ்பெர்ம் மீட் ஆச்சு அப்படின்னா அது கருவாக மாறும். இந்த கான்ட்ரசெப்டிவ் பில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரியில் இருந்து எக்கை ரிலீஸ் பண்ண விடாது. ஸோ ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சர்விக்கல் மியூக்கஸோட தன்மையை மாற்றிடும். அதாவது நார்மலாக ஓவலேஷன் டைமில் இந்த சர்விக்கல் மியூக்கஸ் தின்னாக இருக்கும். இது தின்னாக இருந்தால் தான் ஸ்பாம்ஸ்னால் நீந்தி போக முடியும். இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்விக்கல் மியூக்கஸை திக்காக்கிறோம். மியூக்கஸ் திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பேர்ம்ஸ்னால் உள்ளே நீந்தி போக முடியாது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, எண்டோமெட்ரியம் லைனிங்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையோட உட்சுவரை வளர விடாமல் தடுக்கும். கரு உருவாகி அந்த கரு கர்ப்பப்பையில் வந்து தங்கணும் அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் சரியான திக்னஸில் இருக்கணும். இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அந்த திக்னஸை வரவிடாமல் தடுத்துரும். ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்காது. இந்த 3 விதமான செயல்கள் மூலமாக தான் கருத்தடை மாத்திரைகள் கரு உருவாக விடாமல் தடுக்கும். இந்த மாதிரியான கருத்தடை மாத்திரைகளை ப்ரெக்னென்சிக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஏன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக PCOS இருக்கிறவங்களுக்கு கருமுட்டைகள் நல்லா வளராமல் சின்ன சின்ன நீர்க்கட்டியாக மாறி இருக்கும். ஆண்ட்ரஜன் சொல்லக்கூடிய மேல் ஹார்மோன் ஓவரிஸில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். இந்த கருத்தடை மாத்திரைகளை எடுத்துக்கும்போது இந்த டேப்லெட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்டஜோன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் ஆண்ட்ரஜன் ஹார்மோனை அதிகமாக சுரக்க விடாமல் தடுத்து நீர் கட்டியோட வீரியத்தையும் குறைக்கும். அண்ட் ஆல்ரெடி வளராமல் இருக்கிற கருமுட்டைகளை வளர வைக்கும். இந்த மாதிரி நீர் நிறைஞ்சு வளராமல் இருக்கிற கருமுட்டைகளை வளர வைக்கிறது தான் இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸோட வேலை. 3 மந்த்ஸுக்கு இந்த டேப்லெட்டை கம்ப்ளீட் பண்ணதும் இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு வேறு டேப்லெட்ஸை கொடுப்பாங்க. ஓவுலேஷன் நடக்கும்போது ஏற்கனவே தயாராகியிருக்கிற கருமுட்டைகள் ரிலீஸ் ஆகும். அண்ட் ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸை டாக்டர்ஸ் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. கருமுட்டைகளை தயார் பண்ணுறதுக்காக தான் இந்த டேப்லெட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.